ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கடந்த 5 மாதம் முழுவதும் நமக்கு நல்லவராக இருந்து நம்மையும் குடும்பத்தையும் திருச்சபை மக்களையும் ஆண்டவர் பாதுகாத்து இந்த 6வது மாதத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த காலை வேளையில் வீடுகளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவரே இந்த 6வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வைத்து தாரும், இந்த நாளின் ஆராதனையை ஆசீர்வைத்து தாரும் என்று தாழ்மையோடு நாம் ஜெபம் பண்ணுவோம். தாழ்மையோடு ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற இடங்களிலே வீடுகளில் தான் இருக்கிறோம், தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்போம். வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீரே தாகம் தீர்க்கும் செய்யும். வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நாளுக்காக நன்றி துதிக்கிறோம். அன்பு ரட்சகரே, இயேசுவே, ராஜாவே, நன்றி துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியான தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த 6வது மாதத்தின் 1வது நாளை காண செய்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். காண செய்தது மட்டும் அல்லாமல் கர்த்தர் நம்முடைய சமூகத்தில் வந்து நின்று உம்மை பாடி ஆராதித்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி பாராட்டின நல்ல தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, ஆரம்பம் முதல் முடியும் வரை இந்த ஆராதனையை கர்த்தர் நீர் பொறுப்படுத்து நடப்பித்து கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய நடத்துதலும் அவனுடைய பிரசன்னமும் ஒவ்வொருவர் மேலும் இருக்கவும், ஒவ்வொருவரையும் நடத்தவும், ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கவும், ஒவ்வொருடைய பார்வையில ஆண்டவரை அவன் நிற்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டி கொடுக்கும்படிக்காக கூட ஜெபிக்கிறோம். வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாடல் பாடுகிறவர்கள், இசை வாசிக்கிறவர்கள், கர்த்தாவே ஸ்தோத்திரம் செய்து கொடுக்கும் தாசர்கள் எல்லாரிலும் உம்முடைய தயவும் கிருபை இருக்கட்டும். எல்லாரையும் நீர் ஆளுகை செய்யும், நீர் விரும்புகிறபடி நடத்தும். உம்முடைய சித்தம் மாத்திரம் அன்றுவரே செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் உட்காருவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் சொல்லும்போது இவ்விதமாக சொல்கிறார், 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் கடைசி வசனத்திலே, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று
பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் கடந்த ஐந்து மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். தேவைகளை சந்தித்தார், ஜெபங்களை கேட்டார், அற்புதங்களை செய்தார், பாதைகளை திறந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. அதனால் கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களிலே 738வது பாடலை நாம் பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி சொல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஏனென்றால் பல நன்மைகளை நான் இயேசுவிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன். அதனால் நன்றி நன்றி என்று நாள்தோறும் துதிப்பேன், ஆண்டவரை நான் போற்றுவேன் என்ற அந்த பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களிலே 738வது பாடல். இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் தூக்கி எடுத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீரென் வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி 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 சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. ஆமே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் சோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் சோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோத்திரம். அளவில்லா அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோத்திரம், ஆயுள் முழுதும் சோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. இயேசுவே. நன்றி
நந்தி நந்தி என்று சொல்லி நான் துதிப்பேன். கைகளை தட்டி நல்ல சந்தோஷமாய் பாடுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவரை மகிமை செலுத்துவோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 282 பாடல். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். விசுவாசத்தோடு பாடுவோம். பல நேரங்களிலே இந்த பாடல் நாம் பாடியிருக்கிறோம். பல ஸ்தோத்திர கூட்டங்களிலே திருச்சபையிலே பாடியிருக்கிறோம். சரி, இது என்ன பாடின பாட்டே தானேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். மத்தேயு 14:20 வசனத்தில் அற்புதத்தை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். 5 அப்பர் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து அவர்கள் மீதம் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த தேவன் இந்த 6வது மாதத்திலும் நமக்கு உதவி செய்வாராக, மீதம் எடுக்க வைப்பாராக, கடன் பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்கிற அனுபவத்திலே ஆண்டவர் கொண்டு வருவாராக. வசனத்தை நாம் விசுவாசிப்போம், வசனத்தை பாடுவோம், அந்த வசனத்தை நம்புவோம். நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், மீதம் இந்த மாதத்திலே எடுக்க வைப்பார், உண்மையாகவே ஆண்டவர் பிறருக்கு கொடுக்க வைப்பார் என்ற பாடலை பாடுவோம். ஜெபத்தோட்ட ஜெயகீத 282 பாடல். சந்தோஷமாக கரங்களை தட்டி திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. 5 அப்பங்களை 1000 பெருக செய்தா, 5 அப்பங்களை 1000 பெருக செய்தா. 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் அவனாமே புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே 20 லட்சம் மக்களை அது நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே நம்மை கூட பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கைகளை தட்டி நல்ல சந்தோஷமாக பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். தாடைகள் வரவழைத்தா, மன்னாவால் உணவழித்தா, தாடைகள் வரவழைத்தா, மன்னாவால் உணவழித்தா, கற்பாறையை பிளந்து அந்நீர்கள் ஓட செய்தா, கற்பாறையை பிளந்து அந்நீர்கள் ஓட செய்தா. பாடி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். எல்லாரும் பாடுங்க. நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முந்தி வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார்,
முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். பாடி பாடி கொண்டாடுவோம், கூடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், ஆமென் ஆமென், கூடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார் தேவைகளை பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார் தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார் பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாகி நடத்திடுவார் தேவைகளை சந்திப்பார். ஒரு குறையில்லாம எடுக்க வைப்பார் பிறருக்கு கொடுக்க வைப்பார். விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 5 மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார், நல்லவராகவே இருந்தார். எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு சோர்வுகள், எவ்வளவு பற்றாக்குறைகள், அல்லேலூயா, எவ்வளவு கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த 6வது மாதத்தில் அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அல்லேலூயா. முழங்கால் படிட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தி நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு முழு மனதோடு எல்லாரும் சேர்ந்து நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த 5 மாதம் முழுவதும் ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஜெபங்களை கேட்டீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. கண்ணீரை துடைத்தீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் கூட வந்தீரே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்தீரே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகாரங்களை கொடுத்தீரே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரயாணங்களை ஆசீர்வதித்தீரே, நன்றி ஆண்டவரே. வேதத்தை வாசிக்க வைத்தீரே, நன்றி ஆண்டவரே. ஜெபிக்க வைத்தீரே, நன்றி ஆண்டவரே. எவ்வளவோ பலவீனமான நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே என்று நாங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு பரிகாரியாய் இருந்து எங்களை சுகப்படுத்தினீரே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர், எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கைகளின் கிரிகளை ஆசீர்வதித்தீரே, கைகளின் கிரிகளை ஆசீர்வதித்தீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு மேய்ப்பராய் இருந்தீரே, வழிகாட்டியாய் இருந்தீரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல நண்பராய் இருந்தீரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தூக்கி சுமக்கிறவராய் இருந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தூக்கி சுமந்தீரே ஆண்டவரே. அல்லேலூயா. ஆலோசனை, தேவையான நேரங்களில் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீரே ஆண்டவரே. தொட வேண்டிய நேரத்திலே தொட்டீரே ஆண்டவரே. வார்த்தை கொடுக்க வேண்டிய நேரத்திலே வார்த்தை கொடுத்தீரே ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அல்லேலூயா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம, ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா.
சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அழைத்து கொண்டீரே. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அழைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. எனக்கு தந்தீரே தெய்வமே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. எத்தனையோ முறை ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சர்வ வல்லவரே, பெரியவரே, உயர்ந்தவரே, பரிசுத்தரே, நீங்கள் வீடுகளிலே ஆராதிக்கிறீர்கள். அதனால உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். வழிகாட்டுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். கன்மலையானவரே, உம்மை துதிக்கிறோம். நீங்கள் கேடகமே, உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். நீங்கள் முற்பிதாக்களின் தெய்வமே, அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். உன்னதமானவரே, உன்னதமானவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. இப்படி வெள்ளி நட்சத்திரமே, உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தில் எங்களை வலுவாதபடி காக்கிறவரே, ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை துதிக்கிறோம். யெகோவாயிரே, உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஷாலோம், உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஷம்மா, உம்மை துதிக்கிறோம். யெகோவா நிசியே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு. அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். வல்லவரே எல் ஷடா எல் ஷடா.
அதிகாலை அதிகாலை கரங்களை தட்டி அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை சோதிர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவாயீரே சந்தோஷமா சொல்லுங்க எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவாயீரே ஒரு முறை கூட யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவா யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவாயீரே எல்லாம் எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவா சொல்லுங்க சொல்லுங்க பார்த்து கொள்வீர் தேவனே எல்லாம் எல்லாம் பார்த்து கொள்வீர் கூட யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவாயீரே அதிகாலை சோதிர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை சோதிர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் தேவ சமூகத்தில் அப்படியே முழங்கால் படிடுவோம். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம பாடினது போல யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவாயீரே. சூழ்நிலையை பார்க்காதீங்க, தேவைகளை பார்க்காதீங்க. தேவைகளை காட்டிலும் பெரிய தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு வழியை உண்டாக்கினவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று உள்ளத்தின் ஆழத்தில் முழங்கால் படியிட்டு நீங்க சொல்லுங்க, யெகோவாயீரே யெகோவாயீரே யெகோவாயீரே. நீங்க ஏன் கவலைப்படணும், நீங்க ஏன் கவலைப்படணும், நமக்கு நல்ல ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவுமே வருகிறான், அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அந்த ஆடுகளை பார்த்து அவருடைய தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். வாழ்வு கொடுக்கிறவர் எல்லாம் பார்த்து கொள்வீங்க, வாழ்வு கொடுக்கிறவர் உள்ளத்திலே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, யெகோவா இரே ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மா ஸ்தோத்திரம் 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 என்று ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை,
இங்கேதான் அறிக்கையிடணும். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிறார். வீடுகளிலிருந்து நீங்க தான் எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் சொல்லுங்க அப்பாவை பார்த்து சொல்லுங்க. இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் உண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தாம்பா எங்க நம்பிக்கை, ஆமென் ஆமென் ஆமென். உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாம்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அவருடைய அன்பு பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, தயவு பெரியது. அதனால தேவைகளை சந்திப்பார் ஆண்டவர். இந்த மாதத்தில் அற்புதமாய் நடத்துவார். தொடர்ந்து ஆண்டவர் தாமே இந்த காலை வேளையில் நம்மோடு இடைபட ஆண்டவருடைய வார்த்தைக்காக நீங்கள் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. என்னோடு பேசும் ஆண்டவரே, என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, திருச்சபையிலே, ஊழியத்திலே ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு பேசுங்கன்னு கேட்போம். பிரதர் ஆரோக்கியராஜ் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிப்பார்கள். அன்பான பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த 2022 வருஷத்தில் கூட ராஜா கடந்த 5 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்தீர், வழி நடத்தினீர், அன்றுவரே பூஷித்தீர், உடுத்துவித்தீர். அன்றுவரே இந்த இன்னும் ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு காண செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. அன்றுவரே இந்த புதிய மாதத்தில் கூட ராஜா, முதல் நாளிலே கூட ராஜா, அன்றுவரே உடைய வசனத்தை கொண்டு அன்றுவரே எங்களுடைய இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்கப்பா, உடைய கிருபைங்களோடு இருக்கட்டும். ஒவ்வொரு வார்த்தையினாலும் மக்களை பலப்படுத்துங்கப்பா, அன்றுவரே மக்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கப்பா, மக்களை உற்சாகப்படுத்துங்கப்பா, அன்றுவரே எங்களை கண்டித்து உணர்த்துங்கப்பா. அன்றுவரே தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதம் முழுவதும் நாங்கள் நடக்கப் போகிற காரியங்களை கர்த்தர்தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றுவரே உடைய வார்த்தையிலே அன்றுவரே அதிசயங்கள் உள்ளன, அற்புதங்கள் உள்ளன. அன்றுவரே சூத்திரங்கத்தாவே எங்களுக்கு வாழ்வு கிடைக்கின்றது ராஜா. அன்றுவரே இந்த முதல் நாளிலே உடைய வார்த்தையை நாங்கள் பற்றிக்கொள்ள தேவதாசரை மறைத்து கர்த்தர் எங்களோடு வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தை கொண்டு எல்லா மக்களோடும் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மந்தையை உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றுவரே வளமையில கரத்தங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டு கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் உட்காருவோம். ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்பார்ப்போடு கேட்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதம் 1 காலை வேளையிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க, துதிக்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நமக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக கர்த்தரை துதிப்போம். அன்புடைய வார்த்தை கேட்போம். எபிரேயருக்கு நிருபம் 10:23 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் நிருபம் 10:23 வசனம் வாசி. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஜெபிப்போம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரம பிதாவே, இந்த ஜூன் மாதம் முதலாம் தேதி காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காய் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். யாரெல்லாம் எங்கிருந்தெல்லாம் இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிறார்களோ அவர்களோடு இடைபடும் உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் அவள் உள்ளத்திற்குள்ளே ஊடுருவி பாயட்டும். ஆண்டவரே, பரலோக ஒளி கதிர்கள் உள்ளத்திலே பிரவேசிக்கட்டும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், மறுரூபத்தை கொண்டு வரட்டும். உம்முடைய சித்தப்படி நாங்கள் உருவாக்கப்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அந்த வசனத்தை மற்றொரு முறை வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு உண்மை உள்ள தேவன், த லார்ட் இஸ் ஃபெய்த்ஃபுல். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். த லார்ட் இஸ் ஃபெய்த்ஃபுல். எதிலெல்லாம் உண்மை உள்ளவர் என்று சில ஒரு 5 குறிப்புகளை கொடுக்க விரும்புகிறேன். காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். நம்ம எந்தெந்த பகுதிகளில் அவர் உண்மையாக இருக்கிறார், அதாவது அவர் தனக்குத்தானே பரிசுத்தமாக உண்மையாக இருக்கிறது என்பது வேற, நம்மோடு உள்ள உறவிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதிலே எந்த மாய்மாலமோ, எந்த வேஷமோ, அல்ல எந்த மாற்று கருத்துக்கோ இடமில்லை. He is faithful in the relationship he is having with us. நம்மோடு அவர் கொண்டிருக்கிற உறவிலே அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதிலே சில 5 குறிப்புகளை கொடுக்க விரும்புகிறேன். இந்த வசனத்திலேயே, வாசித்த வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று வாசிக்கிறோம். The one who promised us is faithful. நமக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் ஏன் நமக்கு வாக்கு கொடுக்க வேண்டும்? அவர் வாக்கு கொடுப்பதற்கு என்ன நெசசிட்டி இருக்குது? உலகத்தில் எவ்வளோ பேர் வாக்கு கொடுக்குறாங்க, அதை நிறைவேற்றுறாங்க, நிறைவேற்றாத போகிறாங்க, தட் இஸ் எ டோட்டலி டிஃப்ரெண்ட் மேட்டர். தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கறதுக்கும் அதை அவர் நிறைவேற்றுவதில் உண்மையாக இருப்பதற்கும் என்ன காரணம்? அவர் தான் நம்ம படைத்தவர், அவர் தான் நம்ம ரட்சித்தவர், அவர் தான் நம்ம அழைத்தவர், அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையை பிளான் பண்ணவர். அப்போ இதில் எந்த குறைவோ நிறைவோ அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதனால் அந்த பொறுப்பு அவர் ஏற்றுக்கிட்டார். வேறு யாரும் நம்மளை இந்த பூமியில் படைக்கலை. ஒன்லி காட் கிரியேட்டட் அஸ். அப்போ என் வாழ்க்கையில் ஒரு குறைவோ, ஒரு தேவையோ, ஒரு பிரச்சனையோ இருக்குமானால் அதை அவர் தான் சரிப்படுத்தணும். அதை நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை அவருக்கு, அதை அவரே எடுத்துக்கிட்டார். ஹீ நோஸ் தட் நாம் தான் இவனை படைத்தோம், இவனுக்கு இந்த தேவையெல்லாம் இருக்குது நாம் தான் தரணும், இவனுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது அதை நாம் தான் மாற்றணும். எனவே நாம் அவன்கிட்ட சொல்லிவிடுவோம், கவலைப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறேன், உனக்கு சுகம் கொடுப்பதோ, உன்னை நடத்துவதோ, உன்னை பாதுகாப்பதோ, உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதோ, உன் குறைவை நிறைவாக்குவதோ, உனக்கு வந்த நோய்களை தீர்ப்பதோ, அது ஏன் பொறுப்பு, அதனால் யூ டோன்ட் வரி என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். இது நன்றாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வேறு யார்ட்டையும் போய் கேள்வி கேட்டுக்கிறதுல அர்த்தமே இல்லை. நீங்கள் போய் அங்கே சொல்கிறது, இங்கே சொல்கிறது, நோ யூஸ் அட் ஆல். என்னை படைத்தவர் அவர், என் வாழ்க்கையை பிளான் பண்ணவர் அவர், என் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் சித்தமெல்லாம் ஒன்றும் கீழே விழறதில்லை. ஸோ நான் எதுவாக இருந்தாலும் ஐ ஷுட் அப்பீல் டு ஹிம். இந்த பழக்கத்தை அநேக விசுவாசிகள் இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. அநேகர், ஈவன் ரொம்ப வளர்ந்துருக்கிறோம் ஆவியில், நாங்கள் ரொம்ப சீனியர்னு சொல்ல விசுவாசிகள் கூட இந்த இடத்துல தப்பிதம் பண்ணிடுறாங்க அடிக்கடி. அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அங்கே இருக்க மாட்டேன்து. ஹீஸ் அவர் மேக்கர், ஹீஸ் அவர் டிசைனர், ஹீஸ் அவர் கிரியேட்டர். அப்போ எனக்கு எதுவும் தேவைன்னாவோ, குறைவுன்னாவோ, பற்றாக்குறைன்னாவோ அவர் தான் அதை சந்திக்கணும். எனவே நான் அவரை தான் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் மாறி போய் அவர், இவர், அவ, இவ, அந்த விஷயம், இந்த விஷயம், அதெல்லாம் நோ யூஸ் அட் ஆல்.
Okay, right. Come to the matter. அவர்தான் நம்மளை படைச்சவரு, எனவே அந்த பொறுப்பு அவரே ஏத்துக்கிட்டார். நீங்க சொல்லாமலே அவர் ஏத்துக்கிட்டு நமக்கு நிறைய வாக்கு கொடுத்துருக்கிறார். கிட்டத்தட்ட 3000 வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீங்க கேட்டு அவர் ஒன்றும் தரல, அவராகவே கொடுத்துட்டார். பிகாஸ் ஹி நோஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் அஸ். நம்மேல அவருக்கு இருக்கிற பொறுப்பை அவரே அறிந்து நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ அதில் அவர் உண்மையாக இருக்கிறாரா எல்லாம் கவனித்துக் கொள்ளணும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உனக்கு இதை செய்வேன், உனக்கு இதை தருவேன், உன்னை நடத்துவேன், உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு அவர் நமக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. அதை செய்வாராம். அதில் அவர் உண்மையாக இருக்கிறாராம். இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் ஒரு நிபந்தனையும் போட்டிருக்குது பாருங்க. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆனால் நாம் என்ன செய்யணுமா? 23வது வசனத்தில் போட்டுக்குது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். பிசாஸ் என்ன பண்ணிடுவான்னா, நம்ம நம்பிக்கை கொஞ்சம் அசைச்சு பார்ப்பான், நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி பார்ப்பான். அங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் தேவன் பேரில் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவன் எனக்கு இப்படி வாக்கு கொடுத்துருக்கிறார், அதை அவர் நிறைவேற்றுவார் என்பதை நீங்கள் அறிக்கை செய்வதில் என்னவா இருக்கணும்னு போட்டுக்குது, அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். ஆமாம், யூ ஷுட் நாட் பி மூவ்டு, யூ ஷுட் பி ஃபர்ம். ஆமாம், உங்களுக்குள்ளே ஒரு உறுதி வேணும். கர்த்தர் தருவாரியா, கர்த்தர் செய்வாரியா? ஆமாம், இதுக்கு நான் ஏன் அங்கேயும் இங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஆமாம், God is there in the midst of that. And it shall not be moved. அது அசைக்கப்படுவதே கிடையாது. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இங்கே போட்டிருக்குது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்யணுமா? அறிக்கை செய்ய வேண்டிய சில இடங்களில் சொல்கிறேன், நீங்கள் எங்கெல்லாம் அறிக்கை செய்யணும்னு. துதி ஆறார நேரத்தில் அப்படி வாக்கு தத்தத்தை சொல்லி நீங்கள் ஆண்டவரே அந்த வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்யலாம். ஆண்டவரே, நானே உன் பரிகாரிய கர்த்தர்னு சொன்னீர், நான் அதற்காக உங்களை துதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் துதிக்கலாம். கர்த்தரை நம்புகிறோனோ செழிப்பான்னு போட்டுக்குதாண்டவரே, நான் அது விசுவாசிக்கிறேன், நான் அதுக்காக உங்களை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். வானத்தின் பலகனிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, அந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புகிறேன், அந்த வாக்கு தத்தத்திற்காக உங்களை துதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கர்த்தரை நம்புகிறோனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதை நான் நம்புகிறேன், அதற்காக நம்மை துதிக்கிறேன்னு சொல்லி துதி ஆறாத நேரத்தில் இந்த அறிக்கையை நீங்கள் செய்யலாம். ஸோ இது ஒரு இடம், நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய இடம். நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய இன்னொரு இடம் உண்டு, அது ஜெபத்தில் சொல்லலாம். ஆண்டவர் நீங்கள் இப்படி சொன்னீங்களே, அதை செய்யுங்க ஆண்டவரேன்னு வாக்கு தத்தத்தை அறிக்கையிட்டு உங்கள் ஜெபத்தில் சொல்லலாம். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதிகள் ஒன்றும் உனக்கு வராதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை பாருங்கள், இப்படி வந்திருக்குது அப்பா, இப்படி வாக்கு தத்தத்தை நினைங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபத்தில் நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை சொல்லலாம். ஆமாம், ஆண்டவருடைய வாக்கு தத்தம் சொல்லியிருக்கிறார். ஆமாம், உன் பிள்ளைகள் சந்ததி பெரிதாயிருக்கும், நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் சொன்னீங்களே ஆண்டவரே, இப்போ இப்படி இருக்குதே, அதை கொஞ்சம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபத்தில் அந்த வாக்குத்தத்தை அறிக்கை பண்ணலாம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடியேன்னு போட்டிருக்குதே, நீங்கள் தானே என் மேய்ப்பர், நான் உங்கள் ஆட்டுக்குட்டி தானே, அப்போ இது குறை வருதே, இதை நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு ஜெபத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அறிக்கை செய்யலாம். அடுத்தபடியாக சில நேரங்களில் மனிதர்கள் மூலம் நம்முடைய நம்பிக்கையை குலைக்க பிசாசு முயற்சி செய்வான். அந்த மனிதர்கள் மூலம், என்னங்க இப்படி இருக்கிறீங்க, இப்படி ஆகி போச்சுங்க, இது இப்படி குறைப்பட்டுருதுங்க, என்னங்க இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்யுங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி வாக்கு கொடுத்துருக்கிறாரு, அவர் இது செய்வார், ஒருவேளை லேட் ஆகலாம், எனக்கு தெரியல, ஆனால் அவருடைய வாக்கு தத்தத்தை நான் நம்புகிறேன்,
அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அந்த இடத்துல கூட நீங்க உங்க விசுவாசத்தை அறிக்கை செய்யலாம். எனவே அறிக்கை செய்ய வேண்டிய மூன்றாவது இடம், மனிதர்கள் எதிரிலே, மனிதர்கள் மத்தியிலே கர்த்தர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறார், அவர் செய்வார் என்று சொல்லி, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம் வாக்கு கொடுக்கிறார். அதை விசுவாசிக்கிறான், அதை விசுவாசிக்கிறான். நீங்க இதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம், எபிரேயர் 11:11 இதே வாக்கு தத்தத்தை சாரால் வாழ்க்கையில, ஆபிரகாம் வாழ்க்கையில நடந்ததை பாக்குறோம். எபிரேயர் 11:11, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, பாத்தீங்களா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, எண்ணினாங்களாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை செய்வாரு அப்படின்னு அவங்க எண்ணினாங்களா, வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வாக்குத்தத்தத்தை நீங்க அறிக்கை செய்யுங்க. எந்தெந்த இடத்துல அறிக்கை செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன், துதி நேரத்துல வாக்குத்தத்தங்களை சொல்லி அறிக்கையிட்டு துதிக்கலாம், துதிக்கலாம். பாத்திரம் நிரம்பி வழியுன்னு போட்டிருக்குது ஆண்டவரே, அதுக்காக விசுவாசிக்கிறவங்க துதிக்கிறேன். ஆமாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்னு நீங்க சொன்னீங்களே, நான் அதை விசுவாசிக்கிறேன், அதற்காக உங்களை துதிக்கிறேன் என்று சொல்லி துதியின் மத்தியில நீங்க வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணலாம். ஜெபத்துல இந்த வாக்குத்தத்தை அறிக்கை செய்து நீங்க ஜெபிக்கலாம். மனிதர்கள் உங்களுக்கு வந்து எதையாவது சொல்லி உங்கள் விசுவாசத்தை டிஸ்டர்ப் பண்றப்ப அங்க இந்த வாக்குத்தத்தை சொல்லி, இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அதை நிறைவேற்றுவாருன்னு சொல்லி அறிக்கை பண்ணலாம். சில நேரங்களில் பிசாசு உங்கள்கிட்ட வந்து உங்க சிந்தனையில உங்க மனசுல தூண்டிவிட்டு, என்ன இப்படி இருக்குது பத்தியா, இப்படி சரியில்லை, அது சொத்தை இது சொத்தன்னு பிசாசு குற்றம் சாட்டுவான். உங்களுக்கு தெரியுமா பிசாசுடைய டெக்னிக்கு? ஆமாம், குறை சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான். மார்ட்டின் லூத்தர் வாழ்க்கையில், டிஎல் மூடி வாழ்க்கையில், இயேசு வாழ்க்கையில பிசாசு வந்து அவங்களுடைய விசுவாசத்தை குறைக்க முயற்சி பண்ணான். அந்த நேரங்களில் கூட நீங்க இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யலாம், வாக்குத்தத்தம் ஆண்டவர் எனக்கு இப்படி கொடுத்துருக்கிறாரு, அதை நிறைவேற்றுவாரு என்று சொல்லி நீங்க என்ன பண்ணலாம், அறிக்கை செய்யலாம். நீங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டிய 4 இடங்களை சொல்லியிருக்கிறேன். உங்க மனசே கூட சோர்ந்து போய் சில நேரத்தில், ஆமாம் என்ன ஜபத்தை பண்ண, என்னத்தை ஜபத்தை பண்ண அப்படின்னு, ஆமாம் நம்ம ஜபத்தை குறித்தே கூட நமக்கு சந்தேகத்தை உண்டாக்கும். தேசத்துக்காக எழுப்புதல் ஜபம் நான் நினைக்கிறேன் 2004 ஆரம்பித்ததை நினைக்கிறேன், எப்படியும் ஒரு 20 அதை நடத்திக்கிட்டு வரோம். சில நேரங்களில் ஏன் மனதிலேயே இத்தனை நாளாக ஜபிச்சுட்ருக்குறோம், ஒரு எழுப்புதலும் வந்த பாடில்லையே அப்படின்னு அவிசுவாசம் வரதான் செய்யும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேட்டுங்களேன், பிதாவாக தேவருடைய வலது பாரத்தில் இயேசு கிறிஸ்து உட்காந்துக்கிட்டு இந்த மனித இனத்துக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை வருஷமா பரிந்து பேசுகிறார் சொல்லுங்கம்பாலா, 2022 பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த பூலோக மக்கள் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படவும் இல்லை, மனம் திரும்பவும் இல்லை. அதனால ஆண்டவர் இயேசு தான் வேலையை விட்டுட்டாரா? விடவே இல்லை. தானியேல் பாபிலோனுக்கு போனதிலிருந்து விடுதலை பெற்று வர வரையிலும் 70 அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனால் கர்த்தர் 70 பிறகுதான் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அதனால் சில நேரங்கள் நம்ம மனசே நமக்கு விரோதமாக பேசும். உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, உலக எதிராளி என்பது வேற, பிசாசு எதிராளி என்பது வேற, நம்ம மாம்சமே நமக்கு எதிராளி. நம்ம மாம்ச சமயத்தில் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக கிரியை செய்யும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அறிக்கை செய்ய வேண்டிய இடங்களை சொல்லிட்டேன். ஆமாம், விசுவாசத்தை என்ன செய்யணும், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் உறுதியாயிருப்போம். அப்புறம் என்ன போடுது, அசைவில்லாமல் அசையாதீங்க. கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் சொன்னாருங்க அவர் செய்வாருங்க அப்படின்ட்டு நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசையாமல் உறுதியாயிருப்போம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், ரைட். அடுத்தபடியா ஆண்டவர் இதில் உண்மையாயிருக்கிறார். நெக்ஸ்ட் பிளேஸ் வேர் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் டுவர்ட்ஸ் அஸ்,
நம் பக்கமாக தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்த பகுதி எது? 1 கொரிந்தியர் 10:13 இப்படி நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13 இப்படி வாசிக்கிறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். பாத்தீங்களா, இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன? சாராம்சம் என்ன? அவர் உண்மை உள்ளவரா? சோதனையில எப்படி சோதனையில உண்மையா இருக்கிறாரா? உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி தான் சோதிப்பாராம். அவங்க உங்களுக்கு ஒரு லெவல் உண்டு. உங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாமினா, உங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்க், உங்க பிசிக்கல் ஸ்ட்ரெங்க், உங்க என்வாயன்மெண்டல் ஸ்ட்ரெங்க் அவருக்கு தெரியும். அதனால சோதனையை கூட அவரு அவங்க அவங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி தருவார். நம்மள அநேகருக்கு தவறான கருத்துக்கள் நிறைய இருக்குது. தவறான கருத்துக்கள்னா என்ன? இவர் என்ன புதுசா சோதனை? எங்களுக்கெல்லாம் வராத சோதனையா? அவங்கெல்லாம் நல்லா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அவங்களும் உங்களை மாதிரி தான் இருக்கிறாங்க. இது என்ன இவருக்கு மட்டும் தனியாக சோதனையா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 6வது வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு உள்ள கொஸ்டின் பேப்பர் லெவல் வேற, 12வது வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு உள்ள கொஸ்டின் பேப்பர் லெவல் வேற. அதே நீங்க எம்ஏக்கு போனா அது லெவல் வேற, ஐஏஎஸ்க்கு போனா அது லெவல் வேற. அப்ப நம்மள அநேகர் அப்படி பேசுறது உண்டு. எல்லாரும் என்ன ஒரு புதுசா சொல்லுவது, நமக்கெல்லாம் வரலையே அந்த சோதனை எல்லாம், இவர் என்னமோ புதுசா சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, இங்க இன்னொரு விஷயம் கூட தெரிஞ்சுக்கணும். நீங்க சில ஆளுக்கு பரிச்சயம் வராது. ஏன் தெரியுங்களா? அவங்க இன்னும் ஸ்கூல் ஆஃப் டிசைபிள்ஷிப்ல சேரல. பள்ளிக்கூடத்துல சேர்ந்தவனு தாங்க பரிச்சை, காலையில சேர்ந்தவனு தான் பரிச்சை. இந்த டிசிப்ளின் என்ற ஸ்கூலுக்குள்ள யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் பரிச்சை. இந்த டிசிப்ளினுக்குள்ள வராதவங்களுக்கு பரிச்சையே வராது. அவன் ஜாலியாகவே இருப்பான். பாஸ்டர் மோகன் கூட தன்னுடைய ஞாயிறு ஆறாம்ல கடந்த மாதம் ஒரு செய்தியில் சொன்னார். அதுக்கு முன்னாடியே நான் அதை விளங்கி வைத்திருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். என்ன கருத்து தெரியுங்களா? ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறாங்க. ரொம்ப உற்சாகமாகவோ ரொம்ப கூடுதலாகவோ பக்தியாக இருக்கவோ முயற்சி செய்யாமல் மிதமான கிறிஸ்தவ வாழ்கிறவங்களுக்கு சைத்தானுடைய தொந்தரவு ஒன்றும் இருக்காதான். ஒவ்வொருத்தரவங்களும் ரொம்ப இருக்காதான். மனப்பூர்வமாக கர்த்தரை பின்பற்றணும், முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு சேவை செய்யணும் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்கள பிசாசு துரத்தி 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 அவங்கள விடாமல் பிரச்சனை கொடுப்பான்னு நான் மட்டும் சொல்லலை, எனக்கும் அது ஏற்கனவே தெரியும். அவரே சொன்னார், அவர் சொன்னார், சில ஆட்களுக்கு சோதனையே வரல, பிரச்சனையே வரலன்னுவாங்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், அவங்க மிதமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவங்க. உண்மையாக முழு மனதோடு இதயபூர்வமாக வசனத்தின்படி வாழணும்னு யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்கள விடவே மாட்டான். சாகர வரலும் எதையாவது சோதனையை கொடுத்து அவங்கள டைவர்ட் பண்ணி அவங்கள ஒழிச்சு கட்ட ட்ரை பண்ணுவான். சரி, இந்த சோதனை விஷயத்தில் ஆண்டவர் உதவி செய்கிறாராம். எப்படி உதவி செய்கிறாருன்னு போட்டது பார்த்தீங்களா? அங்கே ரெண்டு நல்லா அந்த வசனத்தை மறுபடியும் படிச்சிங்களா? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். 1, அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் சோதிப்பார். அந்த லெவலை தாண்டி சோதனை வராது. என்கிட்டயே ஆமாம் சிலர் சொல்லியிருக்கிறாங்க, என்கிட்ட நேராக சொல்லுவாங்க, ஏன் பாஸ்டர் அவப்பா 50 விசுவாசி வச்சுக்கிட்டு 100 விசுவாசி வச்சுக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வரல, நீங்கள் இவ்வளோ பேர் வச்சுக்கிட்டு இவ்வளோ பேர் ஊழியம் பார்க்குறீங்க, என்ன உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை, உங்களுக்கே இந்த சோதனை, நான் இதை நினச்சிக்கிறது. நான் அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி சோதனை வரும். கம்பேர் பண்ணுவாங்க சிலர், அவருக்கெல்லாம் அப்படியெல்லாம் வரலையே, இவருக்கெல்லாம் அப்படி வரலையே, இவருக்கு மட்டும் ஏன் இப்படி வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தர் சோதிப்பார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சோதனையை கர்த்தர் தருவது இல்லை. திராணிக்கு மேலே கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? சோதிக்க மாட்டார். எனவே 6வது கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு சாதா சோதனை, 8வது படிக்கிறவனுக்கு கொஞ்சம் சாதா சோதனை, 10வது படிக்கிறவனுக்கு ஒரு சோதனை, மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய சோதனை. ஐஏஎஸ் 10 தடவை எழுதினவங்களாம் இருக்கிறாங்க. எம்பிபிஎஸ் எனக்கு தெரிஞ்சு சென்னையில்
ஒரு தேவனுடைய மனிதர் சொல்றார், என் பையன் எம்பிபிஎஸ் 14th வருஷம் எதிரம் பார்த்தார், அவனுக்காக ஜெபிச்சிங்கன்னாரு. சிதம்பரம் மெடிக்கல் காலேஜில் ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான், அவங்க அப்பா வந்து என்கிட்ட சொல்கிறாரு, 6th அடவை அட்டம் பண்ணுறான், அவனுக்காக வேண்டிங்கன்னு சொல்கிறாரு. ஆமாம், இங்கே திருச்சியில் நான் 2-3 பேர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்களை கேட்டும்போது சொன்னாங்க, நான் 4th அட்டம்ப்டில் பாஸ் பண்ணேன், நான் 3rd அட்டம்ப்டில் பாஸ் பண்ணேன். ஒரு அம்மா ஆர்டிஓ திருச்சியில் தான் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, ஒரு அட்டமெண்ட்ல வந்தேன் நினைக்கிறீங்களா பாஸ்டர், 6 தடவை அட்டவுண்ட் பண்ணோம் பாஸ்டர், அவ்வளோ டஃப்பாக இருக்கும். நான் ஏன் அட்டவுண்ட் பண்ண 6 தடவைன்னா, பழகிக்குவோம், எப்படிலாம் வருதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு விடாத முயற்சி எடுத்தேன், 6th தடவை பாஸ் பண்ணிட்டேன். நல்லா கவனித்துக்கொள்ளுங்க, சோதனை எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது, அவங்கவுங்க திராணிக்கு ஏற்ற மாதிரி கர்த்தரனே செய்கிறாரு, சோதிப்பாரு. ஆனால் சோதனையில் ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிற அன்பருக்கு அதே வசனத்துடைய பிற்பகுதியில் ஒரு காரியம் போட்டிருக்குது பாருங்க. ஆமாம், சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆண்டவர் உண்மை உள்ளவர். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், நான் இப்படி சோதிக்கப்படுறேனே, கொடுத்து சோதனை எடுத்து சோதனை அப்படிலாம் வரும் பைபிளில், கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தும் சோதிப்பார், எல்லாத்தையும் எடுத்தும் சோதிப்பார், தேவனும் சோதிப்பார், பிசாசும் சோதிப்பான், மனிதனும் சோதிப்பான். தேவன் ஆபிரகாமை சோதித்தார், ஆதியாகமம் 22:1 பார்க்கலாம். ஆமாம், பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக இயேசு வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார், மத்தேயு 4:1 பார்க்கலாம். ஆமாம், சேபா தேசத்து ராஜேஸ்திரி சாலமோனை சோதிக்கும்படி வந்தால் மனிதர்களும் சோதிப்பார்கள். சரி, இன்னும் அது அந்த டாபிக் போல அது பைபிள் ஸ்டடியாக மாறிடும். உங்களுக்கு சோதனை வரும், சோதனை வராதுன்னு சொல்லலை, ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, அந்த சோதனையை தப்பித்து கொள்வதற்கு போக்கையும் உண்டாக்குவார். எப்பையும் சோதிக்கப்படும் போது நீங்கள் நொந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவரை பாருங்கள், விசுவாசத்தோடு ஆண்டவரை பாருங்கள், ஆண்டவரே என்ன வழியை காட்டுறீங்க, யூ ஷோ மீ த வே, இந்த பிரச்சனையிலிருந்து இந்த சோதனையிலிருந்து நான் தப்பித்து கொள்ள எனக்கு ஒரு வழியை காட்டுவேன்னு சொன்னீங்களே, எனக்கு அந்த வழியை காட்டுங்க, டெஃபினட்டாக கர்த்தர் வழியை காட்டுவார். ஆமாம், எவ்வளோ பெரிய சத்துரு வெள்ளம் போல் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுவார்னு வேதத்தில் வாசிக்கிறீங்க, அதனால் கவலையே பட வேண்டாம். நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், நாங்கள் தண்ணீருக்குள்ளே போனாலும் மூழ்கி போக மாட்டோம், தீவழியாக போனாலும் எரிந்து போக மாட்டோம், அந்த அக்கினி சூளையிலும் கூட ஆண்டவரே வந்து அவங்கள காப்பாற்றது மாதிரி ஆண்டவர் கூட வந்து நம்மளை காப்பாற்றுவார். எனவே சோதனையில் அவர் உண்மை உள்ளவர். 1 யோவான் 1:9 இப்படி வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். அடுத்தபடியாக பாவங்களை மன்னிக்கிற விஷயத்திலே ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இதில் உண்மை என்றால் என்ன? அநேகர் வந்து மன்னிப்பு தருவன்னு சொல்லுவாங்க, பிறகு தொடர்ந்து முன்பு போல உறவு கொள்ள மறுப்பாங்க, அல்லது மன்னிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க ஆனால் அந்த தவறை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை பேசிக்கிட்டும் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, ஆண்டவர் வந்து மன்னிக்கிறேன்னா மன்னிச்சது தான். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். வேதாமத்தில் வாசிக்கலாம், பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் பாவங்களை நான் கடலின் ஆழத்திலே தள்ளி போட்டேன். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய பாவங்களை எனக்கு முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டேன் என்று சொல்லுகிறார், பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொல்லுகிறார். எனவே மன்னிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எனவே நீங்கள் அந்த விஷயத்திலே குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை அறிக்கை செய்வது உண்மையானால் பாவத்தை உணர்ந்து நான் செய்தது தவறுதான், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி மனப்பூர்வமாய் நீங்கள் மன்னிப்பு கேட்டிருப்பீர்களானால், அறகுறையாக மன்னிப்பு கேட்கறது அல்ல, உணர்வில்லாத மன்னிப்பு பேச்சுக்காக மன்னிப்பு கேட்கறது உண்டு, உண்மையாக உணர்ந்து நான் செய்தது தவறுதான் என்னை மன்னியும்னு சொல்லி உண்மையாக யாரும் மன்னிப்பு கேட்டாங்களா, ஆண்டவர் உண்மையாக மன்னிக்கிறார்.
சங்கீதம் 86 ஆம் சங்கீதத்தில் 5 வசனத்தில் தேவரீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர் என்று வாசிக்கிறோம். அவருக்கு பேரே மன்னிக்கிறவர். சங்கீதம் 130:4 உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற விஷயத்திலே உண்மையுள்ளவராயிருக்கிறார், மன்னிக்கிற விஷயத்திலே உண்மையுள்ளவராயிருக்கிறார். இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். என்னை தேவன் மன்னிப்பதற்கும் நான் எனக்கு விரோதமாய் தவறு செய்கிறவர்களை மன்னிப்பதற்கும் தொடர்பு உண்டு. அநேகர் இதனுடைய முக்கியத்தை உணராமல் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடுவாருன்னு நம்பி ஏமாந்து போகிறவங்க உண்டு. இப்போ ஆண்டவர் அதில் உண்மை இல்லையா? ஆண்டவர் உண்மையாக்குறார். வசனத்தின்படி பார்த்தா இப்போ நாம் கூட ஜெபத்தில் சொல்லும்போது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. கடன் நினைக்கிறாங்க அநேகர், கடன் அல்ல, தப்பிதங்கள் தான். நீங்கள் அடுத்தடுத்த வசந்த மத்தை 6 பரமண்டல ஜெபம் முடிந்த பிறகு 2 ஆண்டவர் சொல்வார், நீங்கள் பிறருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாமற் போனால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். நீங்கள் பிறருடைய தப்பிதங்களை மன்னித்தால் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். எனவே தேவன் உங்களை மன்னிப்பதற்கும் நீங்கள் பிறரை மன்னிப்பதற்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. எனவே இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், அவர் என்னை மன்னிக்கிறார், உண்மைதான். ஆனால் எனக்கு விரோதமாய் தவறு செய்தவங்களை நான் மன்னிக்காமல் இருப்பேனே ஆனால் தேவன் என்னை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். 4 சுவிசேஷங்களிலுமே இதற்கு வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய உபதேசத்திலே அதை மறுபடியும் மறுபடியும் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு விட்டேன், என் தேவன் மன்னிக்கிறார், அவர் உண்மை உள்ளவர், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. அதே சமயத்தில் எனக்கு விரோதமாய் தவறு செய்கிறவர்களை நான் மன்னிப்பதற்கும் தேவன் என்னை மன்னிப்பதற்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. எனவே எனக்கு விரோதமாய் தவறு செய்கிறவர்களை நான் மனப்பூர்வமாய் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனவேதான் நீங்கள் தேவ மன்னிப்பு, ஆண்டவர் நமக்கு தகர மன்னிப்பை பற்றி சொல்லும்போது சங்கீதம் 32 பார்த்தீங்கன்னா, என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எண்ணாதிருத்தல், அதற்கு 2 அர்த்தம் உண்டு. ஆமாம், கவுண்ட் பண்ணலை, எண்ணலை, அது ஒரு அர்த்தம் உண்டு. மைண்டில் அதை நினைக்கலை, 2 அர்த்தம் உண்டு. இப்போ தேவன் என்னை மன்னிக்கும் போது நீ பாரு, எத்தனை தடவை பண்ணிக்கிற பாரு, 20, 30 அப்படின்னு என்றது இல்லையா? மன்னிக்கிறப்ப மன்னிச்சு விட்டுறார். அட் த சேம் டைம் மனதிலையும் அதை வைக்கிறது இல்லை, அதை நினைக்கவும் செய்கிறதில்லை. ஆண்டவருடைய மன்னிப்பு ஃப்ரீ அண்ட் டோட்டல். ஆமாம், மனப்பூர்வமாக ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார், அதில் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதனால் நீங்கள் தைரியமாக கிருபாசன தண்டையில் சேரலாம். கிருபையின் காலத்தில் நீங்கள் தைரியமாக கிருபாசனத்தில் சேர்ந்து முழங்கால் போட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொன்னால் 100% உங்களை மன்னிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அடுத்த விஷயத்துக்கு நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9:9 இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இது என்ன மேட்டரு? நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவை பாதுகாக்கிற விஷயத்தில் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாராம். ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இயேசுவின் வருகை அல்லது மரணம் வரையிலும் இடையிலே ஒரு விசுவாசி 100% கம்ப்ளீட்டாக ஆண்டவரோடு கரெக்டாக இருந்தான்னு சொல்கிறதுக்கு இல்லை. இஸ்ரவேல் மக்கள் மீட்கப்பட்டதிலிருந்து கானானுக்கு போகிறவர்களும் பல சந்தர்ப்பங்களிலே அவர்கள் மீறி இருக்கிறார்கள், கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறார்கள், முரட்டாட்டம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஜனங்கள், நீங்கள் என் ஜனங்கள் அல்ல என்று சொல்லுகிற இடத்துல நீங்கள் என் ஜனம் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு காரணம் என்னவென்றால் இந்த ஜனங்களுடைய உறவு, தனக்கும் தமது பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள உறவை இவை ஏதாவது குல்மால் பண்ணி பிரச்சனை பண்ணி அதை கெடுத்து டேமேஜ் பண்ணாலும் அவர் தான் சார்பில் இவனை ஹெல்ப் பண்ணி அந்த உறவை திரும்ப புதுப்பிக்க விரும்புகிறார். அதிலே அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு நல்ல உதாரணம் யோபின் புஸ்தகத்தில் 30:33 பிறகு பெரிய பேசேஜி
உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க தனியா வாசித்து பாருங்க. இப்படி வாசித்து பாருங்கன்னு சொல்லி நிறைய பேர் வாசிக்கிறது இல்லை. விருப்பப்பட்டா நேரம் இருந்தா நீங்க அதை தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டா வாசித்து கொள்ளுங்க. யோபு 33:16-30 மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவில் இந்த மனிதர்கள் அடிக்கடி பண்ணுகிற தவறுகள், அந்த உறவிலிருந்து பிரிதல், அவனை மறுபடியும் தன் பக்கம் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எடுக்கிற முயற்சிகளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. நல்லா வழங்கிக் கொள்ள வேண்டும். மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு, இந்த உறவிலிருந்து இந்த மனிதன் தன்னுடைய தப்புதத்தினால் கீழ்ப்படியாமையினால் அடிக்கடி எதையாவது பண்ணி அந்த உறவை விட்டு பிரிதல், மறுபடியும் இந்த மனிதனை தேவன் தம்மோடு சேர்த்து கொள்வதற்காக அந்த உறவை சரிப்படுத்துவதற்காக தேவன் கொடுக்கிற வாய்ப்புகள் முயற்சிகள் அதெல்லாம் அங்கே போட்டிருக்குது. அதில் என்னென்ன முயற்சிகள், சிலதை நாம் சொல்கிறேன். சில நேரத்தில் சிக்ஷையை கொடுத்து அவனை உணர வைக்கிறார், சில நேரத்தில் வியாதி கொடுத்து அவனை உணர வைக்கிறார், சில நேரத்தில் சமாசி பண்ணுகிற தூதன், 1000 சமாசி பண்ணுகிற ஒரு தூதன் அவனுக்கு அந்த பாவத்தை உணர்த்த வைக்கிறாராம். இந்த தூதன் என்று சொல்வது ரெண்டு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரட்சிக்கப்பட்ட எல்லா விசுவாசிகளும் ஒரு தூதர் உண்டு. அந்த தூதன் அந்த சகோதரனுக்கு அந்த சகோதரிக்கு உணர்வை கொடுத்து உதவி செய்யலாம். தூதன் என்பதற்கு பைபிளில் இன்னொரு அர்த்தம் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 2:2 தூதர்கள் என்பது சபையின் ஊழியர்கள், மேய்ப்பர்களை குறிக்கும். இந்த ஊழியர்களை கொண்டு இந்த ஜனங்களுடைய பாவத்துக்கு உணர்வை ஏற்படுத்தி, அதே போல் இந்த ஜனங்களுக்காக பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணி, ஐயோ அப்படி பண்ணிட்டான், உன்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர் என்று ஊழியர்களை கொண்டு ஜெபம் பண்ணி இந்த மனிதனை மறுபடியும் தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறார். நன்றாக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவில் இந்த மனிதர்கள் அவ்வப்போது ஏதாவது முரட்டாட்டம் பண்ணி கீழ்ப்படியாமை பண்ணி பாவம் நடப்பித்து தேவ உறவு விட்டு பிரிகிற சந்தர்ப்பங்களிலே தேவன் அவனுக்கு மறுபடியும் வாய்ப்புகளை கொடுத்து தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலே பல விதங்களை பின்பற்றுகிறார். அதில் ஒன்று சிக்ஷையை கொடுப்பார், வியாதியை கொடுப்பார், இல்லாவிட்டால் தூதர்களை கொண்டு அவளுக்கு உணர்த்துவார். இந்த தூதர் என்று சொல்வது தேவ தூதர்களாகவும் இருக்கலாம், சபைகளிலே உள்ள ஊழியர்களையும் அது குறிக்கும். எனவே ஊழியர்கள் உங்களுக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி, ஐயோ இந்த சகோதரி பண்ணிட்டார் ஆண்டவரே, அவரை மன்னிச்சிருங்க என்று சொல்லி அந்த ஜெபத்தின் மூலமாகவும் உங்களை ரெஸ்டிடியூட் பண்ண வைப்பார். அதே ஊழியரை கொண்டு உங்கள் தவறுகளை உங்களுக்கு உணர்த்தி, நீ இப்படி செஞ்சது தவறுப்பான்னு சொல்லி தேவன் மறுபடியும் தன்னை சேர்த்து கொள்ளலாம். எனவே தூதர்கள் கொண்டு உங்களை ஒப்புரவாக்குகிறார். இதை பல முறை செய்கிறாராம். 30 மட்டும் வாசிங்க. யோபின் புஸ்தகம் 33:30 யோபு 33:30 அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பல முறை நடப்பிக்கிறார். நீங்க அந்த பல முறைன்னா என்னென்னு முந்தன வசனங்கள் ரொம்ப தெளிவா போட்டிருக்குதும். இதோ அவனுக்கு இதெல்லாம் பல முறை அவனுக்கு செய்கிறாரா. 30 அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பல முறை நடப்பிக்கிறார். நாட் ஓன்லி ஒன் டைம் டூ டைம் எல்லாம் கிடையாது, செவரல் டைம்ஸ். உங்க லைஃப்லேயே கூட நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, இதை பல தடவை அவர் விட்டு தூரம் போறது உண்டு. ஆனா மறுபடியும் உங்களை ரெஸ்டிடியூட் பண்ணுவதற்கு அவர் பல முறை இதிலே ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ரிமெம்பர் தட் God is faithful in bringing you back to the original fellowship with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நல்ல ஐக்கியத்தில் நீங்கள் இருப்பதற்கு அவர் உங்களை கொண்டு வருகிற விஷயத்தில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் அதை செய்யாமற் போனால் நிறைய விசுவாசிகள் எப்படியோ எங்கேயோ கெட்டு ஒழிந்திருப்பார்கள். இந்நாள் வரைக்கும் காக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவர் இந்த ஐக்கியத்தை பரிபாலிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். God is faithful to maintain our fellowship with him. அவருக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியத்தை பராமரிப்பதிலே உண்மையாயிருக்கிறார். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் 1 யோவான் 2:1 பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அவரும் கூட அதே தான் செய்கிறார். ரெஸ்டிடியூஷன், நம்ம தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். கடைசியாக
1 தெசலோனிக்கேயர் 5:23 24 நம்ம வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:23-24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பாத்தீங்களா, சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. வரும்போது நீங்க ரெடியா இருக்கணும், பாவம் ஒண்ணு இருக்க கூடாது என்றார். இதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், சரி, அவர் அப்படியே செய்வார். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய கிருபை கொடுக்கிறார் பாருங்க. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அந்தபடியே எந்தபடியே செய்வாரா? இயேசு வருகையில நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கு அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துறாரா? நம்மள அநேகர் அதில் கேர்லெஸ்ஸா இருப்போம், ஆனால் ஆண்டவர் நம்மளை விடமாட்டேன்றார். வருகையில நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது என்பதற்காக அவர் உங்களை என்ன செய்கிறாரா? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆமாம், நீங்கள் உங்கள் சைடில் ஒரு விருப்பம் வந்துட்டா நல்லது, இப் இது வரலும் இல்லைன்னா இன்னிலிருந்தா வரட்டும். எந்த பகுதியிலும், சில குறிப்பிட்ட பகுதி மட்டுமில்லை, எந்த பகுதியிலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்துக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன், அவருடைய வருகைக்கு நான் போகணும். அநேகருக்கு அந்த சிந்தனையே கிடையாது, வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படணும், இந்த பூமியிலேயே எல்லாத்தையும் நல்லா இருக்கணும், வாழ்வாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், அனுபவிக்கணும், இதே திட்டத்தில் மனிதர்கள் வாழ்கிறாங்க. இயேசு வருகை என்பது உண்மை, அவர் என்னைக்கு வருவாரோ தெரியாது, அதனால் எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். அதற்கு அவர் உதவி செய்கிறாராம். God is faithful in preparing his people for the second coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற விஷயத்திலே அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் யூதாவின் புஸ்தகத்தில் 24 பார்த்தீங்கன்னா, யூதாவின் புஸ்தகம் 24 அதில் போட்டிருக்குது. யூதா 24, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் உங்களை வழுவாதபடி காக்க, அவருடைய சன்னிதானத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களா வழுவாதபடி காக்கிறாரு, மாசற்றவர்களா காக்கிறாரு, மகிழ்ச்சியோடு வைக்கிறாரு. எங்க? அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் உங்களை பிரசன்ட் பண்றதுல அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஞாபகத்துக்குள்ள அதான் 1 தெசலோனிக்கேயர்ல படித்தோம், 5:23-24, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, அவருடைய வருகையிலே நீங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்படும்படி அப்படி செய்வார். அவர் உண்மை உள்ளவர் அதை செய்வதற்கு. அதே தான் நம்ம யூதாவில் வாசிக்கிறோம், வழுவாதபடி உங்களை காக்கவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் தம்முடைய சன்னிதானத்தில் நிறுத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம ஆண்டவர், நம்ம மேலே எவ்வளோ பெரிய இறக்க வச்சுக்கிறார் பாருங்களேன். ஆமாம், அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பினால அவர் உண்மை உள்ளவராக இருந்து வாக்குத்தத்தம் கொடுத்து அதில் நிறைவேற்றுவதில் உண்மையாக இருந்தால் இருக்கிறாரு. சோதனையில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு, திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார், அப்படியே சோதனை வந்தாலும் தப்பித்து கொள்ள வழியை காட்டுறாரு. அடுத்தபடியாக நம்மை மன்னிப்பதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அவருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை பரிபாலிக்கிற விஷயத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. கடைசியாக பார்த்தோம், அவருடைய வருகையில் நம்ம மிஸ் ஆகிடக்கூடாது. இவ்வளோ நாளாக ரட்சிக்கப்பட்டான், ஞானத்தை நடத்தான், பருத்தாயப்பட்டான், சர்ச்சைக்கு வந்தான், காணி கொடுத்தான், தசம்பாவம் கொடுத்தான், ஊழியமெல்லாம் பார்த்தான், அடுப்பாவி இவனை மிஸ் பண்ணிடக்கூடாது. கடைசியில் இப்படி பண்ணிட்டானே, சரி, இவனை எப்படியாவது கொண்டு வந்துடணும், இவனை விட்டுறக்கூடாது, இவனை விட்டுறக்கூடாது என்று சொல்லி அந்த வருகையில் நீ மிஸ் ஆகாமல் இருப்பதற்கு அவர் உண்மையாக இருந்து உன்னை காப்பாற்றுறாரா? அது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். ஆண்டவர் நம்ம மேலே உண்மையாக இருக்கிறார். இது இன்றைக்கு மாத்திரம் உள்ள செய்தி அல்ல, நான் அடிக்கடி சொல்வேன், எந்த ஒரு செய்தியும் அன்னைக்கும் அந்த மாதத்துக்கும் அந்த வருஷத்துக்கும் உள்ளது அல்ல. வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட செய்தி எல்லாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதுக்கும் உள்ள செய்தி, இந்த செய்தி எல்லாருக்கும் உள்ள செய்தி. எனவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் குமார் வந்து ஜெபத்தில் நடத்தி ஆசீர்வாதம் கூறி முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை, வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இவைகளிலெல்லாம் உண்மை, வாக்குத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் கூட நீங்கள் துதியின் நேரத்தில், ஜபத்தின் நேரத்தில், சூழ்நிலையின் சாதகமில்லாத நேரத்தில் வசனத்தை அதிகமாக அறிக்கையிடுவோம். ஒரு சாதாரண சின்ன பிள்ளை திருக்குறளில் வந்து, திருக்குறள் மொத்தம் எத்தனை இருக்குங்க? 1330 மனப்பாடமாக சொல்லிடுது இல்லை, 30 மனப்பாடமாக சொல்லிடுது. நம்ம இந்த சூழ்நிலையில் துதியின் நேரத்தில் ஒரு 20 வசனம், ஜபத்தின் நேரத்தில் வாக்குத்தத்தை ஒரு 20 வசனம், மனிதர்கள் மத்தியிலே, மனிதர்கள் சில நேரங்களிலே அவ்விசுவாசமாக நம்மிடத்துல பேசு வரும்போது நம்ம வசனத்தை சொல்லி அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம். யோபு பலதப்பட்ட நெருக்கங்கள் இழப்புகள் மத்தியிலும் யோபுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ அவர்கள் தீயின் அக்கினிக்குள்ளே போகும் பொழுதோ முன்பதாகவே அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர்களெல்லாம் பாருங்க, பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிறார். அதனால் வார்த்தைகளை, வசனத்தை அறிக்கையிடுவோம். சோதனையை விஷயத்திலே நமக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது போகிற பாதைகள், சில திருச்சபையில் இருக்கிறவர்களுக்கு சமாதானமான பாதை இருக்கும், சில பேருக்கு சோதனையின் காலகட்டங்களாக இருக்கும். ஆண்டவர் அதிலும் உதவி செய்வேன் என்று இந்த 6வது மாதத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறார். பாவங்களை மன்னிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நமக்கும் அவருக்கும் உள்ள உறவை பாதுகாப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரோடு கூட நல்ல உறவிலே இருப்போம். இயேசுவின் வருகையிலே நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகையை எடுத்துக்கொள்வதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வசனங்களை பாச சொன்னது போல, இது ஏதோ இந்த 1ஆம் தேதி ஒரு மெசேஜ் கொடுத்தாரு, நான் அடுத்தது 5ஆம் தேதிக்கு ஒரு புதிய மெசேஜ் இருக்குது அப்படின்ட்டு அப்படி நினைக்காம இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலில் ஒரு கவியை மாத்திரம் பாடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஃபாதர் பாடும்போது அப்போஸ்தலர் 27:23 சொல்லப்பட்டது போல, என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யாரென்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே. அந்த 3வது சரணத்தை மாத்திரம் பாடுவோம். வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவாய் வளமாய் காப்பவரே என்ற அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் நாம் பாடுவோம். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யாரென்று நான் அறிவே, என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யாரென்று நான் அறிவே, உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஒருமுறை கூட, உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யாரென்று நான் அறிவே. ஒரு முறை, என்னை ஆட்கொண்ட, என்னை உம்மை யாரென்று நான் அறிவே. வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாய் வருபவரே, பயணத்திலே மேக தூணாய் தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருமுனவா வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருமுனவா வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட
கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே. உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உள்ளத்திலிருந்து ஒரு முறை உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. தேவ சமூகத்தில் முழங்கால் போடுங்க, முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உண்மையுள்ள தேவன். இன்றைக்கு கொடுத்த வாக்கு திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற செய்வார், நிச்சயம் நிறைவேற செய்வார். வாக்கு திட்டங்களை உண்மையாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. சோதனை வரும், சோதனையில் உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு ஒரு சோதனையும் உங்களுக்கு வராது. உலகத்தார் மற்ற எல்லாரும் எவ்வளவோ காரியங்களிலே ஜெயிச்சு வராங்க, ஒன்றும் இல்லை அவங்களுக்கு, வசனம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ ஜெயிச்சு மேலே வந்துடுறாங்களே. நமக்கு ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறது. சோதனையிலே உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த மாதத்தில் உங்கள் சோதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஏனென்றால் அதற்கு ஒரு வழியை அவர் திறப்பார். நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். அவருக்கும் நமக்கும் இல்லை அந்த உள்ள உறவில் பாதுகாப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய், வருகையிலே நம்மை எடுத்துக்கொள்வதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வசனம் மனதிலே பதிய வைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்திலே காலையில் உம்முடைய சன்னிதானத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்துவீராக. தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, திருச்சபையிலே ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையை இந்த மாதத்திலே அற்புதங்களை செய்து கர்த்தர் உறுதிப்படுத்துவீராக. இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், தேவைகளை சந்தியும். தேவையுள்ள மக்கள், பொருளாதார தேவையுள்ள மக்கள், சரீரத்திலே ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். குடும்ப தலைவருக்கு அற்புதம் செய்யும், குடும்ப தலைவருக்கு தலைவிக்கு அற்புதம் செய்யும், பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்யும், ஊழியர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்யும், எங்கள் சபையிலே அற்புதம் செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் எங்களுக்கு ஜெயமுள்ள மாதமாய் இருப்பதாக. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதியிலிருந்து எங்கள் திருச்சபை மக்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போவீராக. தொடர்ந்து ஆசீர்வதி, எங்களை வளர்ச்சி பாதையிலே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த 1ஆம் தேதி ஸ்தோத்திர ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, இப்படி ஒரு நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரே உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியமும், பாதுகாப்பும், பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காத்து நடத்துவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.